வலையொலி ஊடாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்று ஜி தமிழ் ஓடிடி இயங்குதளத்தில் கண்ட அயலி குறுந்தொடரை பற்றியது இப்பதிவு. பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சமூகத்தில் ஆண்கள் கட்டமைத்து வைத்த கட்டமைப்புகளை உடைக்கும் விதமாகவும், அதற்காக மூட நம்பிக்கைகளை கடவுளின் உருவாய் துணை கொண்டு பெண்களை கல்வியின் வாசம் ஏதும் படாது காய் நகர்த்தும் விதத்தை தடுக்கும் விதமாகவும், பருவம் எய்தவுடன் திருமணம் முடித்து வீட்டு வேலைகள் செய்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து கணவனுக்கு அடங்கி நடப்பது என அனைத்து முரண்களையும் தகர்க்கும் விதமாகவும், எதற்கெடுத்தாலும் கலாச்சாரம் பண்பாடு என்று பெண்கள் மீது திணிக்கப்படும் அநீதிகளை எதிர்த்து கேள்வி கேட்கும் விதமாகவும், எந்த ஒரு கட்டுப்பாடு என்றாலும் அது பெண்களுக்கு மட்டுமே என்ற ஆணாதிக்க மனப்பான்மையை ஏளன பார்வையோடு அணுகும் விதமாகவும் வென்று இருக்கிறது அயலி. கல்வி ஒன்றே பெண்களை சரியான பாதையில் வழிநடத்தும் ஓர் அறிவு ஆயுதம் என்பதை இக்குறுந்தொடர் ஆணித்தரமாக கூறியிருக்கிறது. கதாநாயகி, அவளது தந்தை, தாய், உற்றார், உறவினர், ஊர்க்காரர்கள், பள்ளி ஆசிரிய பெருமக்கள் என அனைவரின் வசனங்களும் சமூக அவலங்களை பிரதிபலிக்கின்றன. நடிப்பு, வசனம், பாடல்கள் அதனை காட்சிப்படுத்தியிருக்கும் விதம் என அனைத்துமே அக்கால வாழ்வியலை கண்முன்னே நிறுத்துகிறது. இதில் யாருடைய நடிப்பையும் குறைத்தும் மிகைப்படுத்தியும் கூற இயலாது. கதையின் ஓட்டத்திற்கு தேவையானபடி அனைவரின் கதாபாத்திரங்களும் கச்சிதமாக பொருந்தியுள்ளது. எப்போதும் இங்கே எழுப்பப்படும் கேள்விகள் அனைத்தும் பெண்களை நோக்கி மட்டுமே இருக்கிறது. ஆண் வர்க்கம் பெண்களை அடக்கி ஒடுக்கி அகங்காரத்துடனேயே திரிகிறது. தானும் படிக்காது, பெண்களையும் படிக்க விடாது ஆண் என்ற மமதையில் இருப்பவர்களுக்கு இத்தொடர் ஒரு சாட்டையடி. அனைத்து வசனங்களுமே அரைவேக்காடுகளுக்கு சாணியில் முக்கிய செருப்படி. குறிப்பிட்ட இந்த ஒரு வசனம் சுரீர் என்று குத்தும். ஊர் கௌரவத்தை என்ற பொட்டச்சிங்க கையில் கொடுத்து வச்சிருக்கீங்க. மீச வச்ச இத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்கல்ல, நீங்களே போய் உங்கள் ஊர் கௌரவத்தை காப்பாற்றிக்க வேண்டியது தானே. ஊர் கௌரவத்தை என்ன மைத்துக்கு எங்கள் காலுக்கு இடையில தேடுறீங்க. பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஆணாதிக்க மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளும் ஆண்களுக்கு உண்மையில் உணர்ச்சி என்ற ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இத்தொடர் உறுத்தலை ஏற்படுத்தும் அவர்களது உள்ளத்தில். கௌதம புத்தர், டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர், தந்தை பெரியார் இவர்கள் அனைவரும் கூறக்கூடிய அந்த ஒற்றை வசனம்தான் இந்த மொத்த தொடரின் ஒருவரி சுருக்கம். உங்கள் அறிவுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யுங்கள். மகிழ்ச்சி. வலையொலி ஊடாய் செவி வழி செல்ல அனுமதித்ததற்கு மகிழ்ச்சி.